ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஜேஆர்சி ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நெஞ்சத்தேக்கில்லாதே சீரியலில் அடுத்த எபிசோடில் என்ன வருங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சீன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க அம்மா ரேணுகா, அதாவது மதுமிதாவோட அம்மா ரேணுகா வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ரெண்டு மூணு ரிங் வாங்கி வச்சுருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஜீவாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஜீவா மாயாக்கு போட போகிற ரிங் எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே காட்டுறாங்க, அதாவது மதுமிதாவோட அப்பா கிட்ட காட்டுறாங்க. ஜீவா மாயாக்கு போடுறீங்க, ரிங் ரொம்ப சூப்பராக இருக்கு, எப்போவுமே உன் செலெக்ஷன் சூப்பர் தான், நல்லாயிருக்கு ரேணுகா அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஏ, அங்கே என்ன இன்னொரு மோதிரம் இருக்குது அப்படின்றாங்க. ஆமாங்க, இது நம்ம மதுமிதாவுக்கு, மதுமிதா விஸ்வாஸ்க்கு போடக்கூடிய மோதிரம் தான் இது. ஏன்னா இது பழைய மோதிரம் தானே இது? ஆமாம், போன வாட்டி நின்று போச்சு இல்லை, அப்போ வச்சுருந்த அதே மோதிரம் தான். என்ன நீ இப்போ தங்க விலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்லுவாங்க. என்ன ரேணுகா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, என்னது உன் பையனுக்கு பார்க்கும் போது தங்க விலை தெரியாது, மதுமிதாவுக்கு நகை வாங்கும் போது மட்டும் தங்க விலைலாம் உனக்கு ஞாபகம் வந்துடுதோ, ஏன் நீ பசங்களுக்குள்ளே இவ்வளோ வித்தியாசம் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறாங்க. அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரேணுகா, வந்து ஒரு மாதிரி அழுவாங்க. அழுதுட்டு என்ன நீ என்னை பார்த்து இப்படி பேசிட்டீங்கல்ல, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜரூம் கிட்டே கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து நான் அங்கே உள்ள அவங்க அவங்க வேண்டுற எல்லா அம்மனுக்கும் நான் பட்டு சாத்த போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு இங்கே பாருங்க, எனக்கு பிடிச்ச எல்லா அம்மனுக்கும் சீக்கிரமாக மதுமிதாக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பட்டு சாத்தணும்னு பட்டு வாங்கி வச்சுருக்கேன். என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீங்கள் பேசுறது. இங்கே பாருங்கள், இந்த பிள்ளையாரை வந்து நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், என்றைக்கு மதுமிதா கல்யாணம் நடக்குதோ அன்றைக்கி தான் இந்த தண்ணிக்குள்ளேருந்து அந்த பிள்ளையாரை எடுப்பேன் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. வந்த உடனே வந்து ரொம்ப இது பண்ணி பேசிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே எல்லாருமே சொல்றாங்க. அப்போ மதுமிதா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, ரேணுகா பார்த்தா, அம்மா என்னம்மா அதுக்கு பிள்ளையார் என்னமா பண்ணுவாரு, பிள்ளையாரெல்லாம் தண்ணிக்குள்ள போடாதம்மா, எடுத்து வெளியே வச்சிருமா அவரை, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும், நீ அதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத, விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை மதுமிதா, எனக்கு ஓ மேலே பாசம் இல்லைன்னு அவர் சொல்றாரு, நான் அதுக்கு தான் அதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்கு, நீங்கள் இந்த மாதிரிலாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்து வந்து கௌதமோட வீட்டை காட்டுறாங்க. கௌதம் வீட்டில் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ரிங்கை கொண்டு வந்து கிஃப்ட் கொடுக்க வராரு கௌதம் வந்து மாயாவோட ரூமுக்கு. மாயாவோட ரூமுக்கு கிஃப்ட் கொடுக்க வரும்போது கிஃப்ட்டை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணா சூப்பர்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் வந்து மாயா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சகுந்தலாவும் அவங்க மாமாவும் அங்கே தான் நின்றுட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேர் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ரொம்ப கௌதம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாயா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவே இல்லை, ரொம்ப உன்னை நான் மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு அப்படி உட்கார வச்சு எதிரில் மாயா உட்காந்து பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, யாரும் சொன்னோம் அந்த வீட்டை விட்டு நான் போகிறேன்னு, அந்த வீட்டில் என்னால் எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும், நான் போர் அடித்தா இங்கே தான் வரப்போகிறேன், இங்கே நான் வந்து தங்க தான் செய்வேன், நீங்கள் எப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னது அவங்க அம்மாவுக்கு வந்து தப்பாப்படுது. அதாவது கல்யாணம் ஆனால் போகிற இடத்துல நல்லா வாழ்வேன்னு சொல்லணும், அதை விட்டுட்டு இங்கே வந்து இருப்பேன்னு சொல்கிறது தப்பு தானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சைட்லேருந்து கோவப்படுறாங்க. இப்போ அவங்க அவங்க போனதுக்கப்புறம், அதாவது மாயா பின்ச்சிக்கு போய் ரெடி ஆகு போ, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பி விட்டுடுறாங்க. சரி, நான் போய் மேக்கப் போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும். அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை அவள் சும்மா நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறா, இங்கேயே வந்துடுவேன்னு, அவள் அங்கே தான் கௌதம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி பேசிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. சார் டைம் ஆயிடுச்சு கிளம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ மதுமிதா வீட்டை காட்டுறாங்க, எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அங்கே அதாவது கௌதம் வீட்டு ஆட்கள் எல்லாருமே இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ அதிதி வந்து கௌதம் கிட்ட கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க சார் டான்ஸ் பண்ணலாம் வாங்க, ஐயோ எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. இங்கே மட்டும் எல்லாரும் என்ன டான்ஸரா, நீங்கள் வாங்க சும்மா டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு அழகாக கலகலன்னு இது பண்ணிட்டு அப்புறம் ஐயரெல்லாம் வந்து கூப்பிட்டாச்சு. அடுத்த சம்பிரதாயம் எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி மாற்றி மாற்றி வந்து தட்டு மாற்ற போகிறாங்க. அடுத்து என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் மாற்ற போகிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேரையும் மாலையை மாற்றிட்டு பக்கத்து பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையையும். மதுமிதா வீட்டில் வச்சே தான் என்கேஜ்மெண்ட். ஸோ ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து சந்தோஷை காட்டுறாங்க. அதாவது சந்தோஷ் அவர் ஆஃபீஸில் தான் இருந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், ஏன்னா கௌதம் இங்கே வந்துட்டாங்கல்ல, ஸோ ஆஃபீஸை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதனால் வந்து சந்தோஷ் ஆஃபீஸில் இருக்காரு. அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த மாப்பிள்ளையை பார்த்தினா ஒரு உண்மையான ஒரு தகவல் வந்து அவருக்கு கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த விஸ்வா வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அவரோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து அவர் கைக்கு போகுது.
ஸோ ஒரு மெயில் வருது, யாரோ மெயில் பண்ணுறாங்க சம்படி. மெயில் பண்ணதை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகி சரி விஷயத்தை எப்படியாவது கௌதம் கிட்ட சொல்லணும்ல, ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பாட்டு சத்தத்தில் அவர் ஃபோனை எடுக்கலை, அவர் அங்கேருந்து எப்படியாவது இந்த விஷயத்த கன்வே பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஃபங்க்ஷன் ரொம்ப தூள் டக்கராக போயிட்டே இருக்கு, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அடுத்து பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருக்காங்க, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி இதுக்கு மேலே ஃபோன் பண்ணால் சரி வராதுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த ரெண்டையும் எடுத்துட்டு ஒரு ஃபைலில் வச்சுட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு சந்தோஷ் நேர்லேயே மதுமிதா வீட்டுக்கு. கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி சொல்லி இந்த அவரை பற்றி உண்மையை தெரியணும், இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு இருக்கும் போது இதை கொஞ்சம் உடனே பாரு கௌதம் அப்படின்ட்டு வீட்டு வாசலுக்கு கூப்பிட்டு சந்தோஷ் காட்டுறாரு. இப்போ இதுக்கு என்னடா அவசரம் அப்படிங்கிறாங்க. பாரு கௌதம் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு பார்த்தா ஒரு பொண்ணு கூட அந்த மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள அந்த விஸ்வா வந்து இன்னொரு பொண்ணு கூட தோல்ல கையை போட்டு க்ளோஸா ஒரு போட்டோ இருக்கு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. பார்த்து உள்ளே வந்தனோ காமிச்சோன்னா அவரை அடிச்சு நீ தப்பான ஆளா, உன்னே போய் தப்பாக செலக்ட் பண்ணிட்டனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. சார் அதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் தான் எனக்கு வந்து வீடு வாங்கி தரேன் கார் வாங்கி தரேன்னு பண ஆசை காட்டி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. யாருக்கு தான் சார் ஆசை இருக்காது, நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நான் அதனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த கேட்டோம்னே எல்லாரும் வந்து கௌதம் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியா சொல்லி ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பையனையா பார்த்து பெருசா நான் பண்ணி வைக்கிறேன்ட்டு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மதுமிதாவோட அப்பா அம்மா ஜீவா எல்லாருமே. இப்ப கௌதம் வந்து ஏதோ சொல்ல போறாரு, எல்லாரும் கேட்குறாங்க அப்ப இனிமே என் பொண்ணை இதோட எத்தனையோ வாட்டி என் பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சு, இனிமே என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ரொம்ப அழுவான். அப்போ கௌதம் ஏதோ சொல்ல வராரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.